பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நியாய விலைக் கடைகளில் கேஸ் சிலிண்டர் கிடைக்குமா? தமிழக அரசு என்ன செய்ய போகிறது? நியாய விலைக் கடைகளின் மூலம் சமையல் எரிவாயு சிலிண்டர்களை விற்பனை செய்வது குறித்து எண்ணெய் நிறுவனங்களின் பிரதிநிதிகளுடன் முதற்கட்ட பேச்சுவார்த்தை நடைபெற்று வருவதாக தமிழ்நாடு நுகர்பொருள் வணிகத்துறை செயலாளர் ஜி ராதாகிருஷ்ணன் ஐஏஎஸ் சொல்ல கூறியிருந்தார். இந்த முன்மொழிவு ஏற்றுக்கொள்ளப்பட்டால் மாநிலம் முழுவதும் அதிக சிலிண்டர்கள் விற்கப்படலாம் என்று ஐஏஎன்எஸ் அதிகாரிகள் மேலும் தெரிவித்துள்ளனர். விரைவில் மாநிலத்தில் உள்ள மக்கள் தமிழ்நாடு சமையல் எரிவாயு சிலிண்டர்களை இங்கிருந்து வழங்கலாம். அதாவது நியாய விலைக் கடைகள், தமிழ்நாடு நுகர்பொருள் வணிபக் கழகம் விரைவில் சிலிண்டர்களை விற்பனை செய்வதற்கான உரிமங்களை வழங்கப்படும். மாநிலத்தில் தற்போது 35,000 நியாய விலைக் கடைகள் உள்ளன. மேலும் இந்த நெட்வொர்க் தொலைதூர பகுதிகள் உட்பட மாநிலம் முழுவதும் பரவியுள்ளது. தற்போதைய நிலவடி 5 கிலோ சமையல் எரிவாயு சிலிண்டர் மற்றும் 10 கிலோ இலவச வர்த்தக சிலிண்டர்கள் எண்ணெய் சந்தைப்படுத்துதல் நிறுவனம் ஓஎம்ஜி மாநிலத்தில் அதன் பல்பொருள் அங்காடிகள் மூலம் விற்கப்படுகிறது. இதில் தமிழ்நாடு நகர்ப்புற கூட்டுறவு சங்கங்களும் அடங்கும் என்று ஐஏஎன்எஸ் அறிக்கை தெரிவிக்கிறது. நியாய விலைக் கடைகள் மூலம் சமையல் எரிவாயு சிலிண்டர்களை விற்பனை செய்வது குறித்து எண்ணெய் நிறுவனங்களின் பிரதிநிதிகளுடன் முதற்கட்ட பேச்சுவார்த்தை நடைபெற்று வருவதாக தமிழ்நாடு நுகர்ப்புற வணிகத்துறை செயலாளர் ஜி ராதாகிருஷ்ணன் ஐஏஎஸ் என்று முன்மொழிவு ஏற்பட்டுள்ளதால் மாநிலம் முழுவதும் அதிக சிலிண்டர்கள் விற்கப்படலாம் என ஐஏஎன்எஸ் அறிக்கை மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நன்றி நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.